ஸ்ரீராகவேந்திர சுவாமிகள் மனமுருகிட வேண்டினால் நன்மைகள். இருக்கிறதே நம்ம ரெண்டு பேர் தான், அதுக்கு எதுக்கு கண்ண மூடி விளையாடுறீங்க? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டுல மூணாவதா ஒரு ஆள் இருக்க போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்த குங்குமம் வச்சுக்க. அப்புறம் என்ன, கோயிலுக்கு போய் வழக்கம் போல பொண்ணு வேணும் தானே வேண்டிட்டு வந்தீங்க? அதுல என்ன சந்தேகம் உனக்கு? தெரிஞ்ச விஷயம் தானே, பொம்பளை பிள்ளைங்க தான் அப்பா மேல பாசமா இருப்பாங்க. சரி சரி, அப்புறம் உங்க பொண்ணு எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சா? அதை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிவு பண்ணுவோம். ஏங்க, இப்பெல்லாம் அடிக்கடி எனக்கு ஒன்று தோணுதுங்க. என்ன? இல்லை, நம்ம லவ் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருந்தா நம்ம சொந்தக்காரங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அடி லூசு பொண்டாட்டி, இந்த உலகத்தில் முதல் கணவன் மனை உறவே காதல் திருமணமாக தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கும் முதல்ல. அதனால் இந்த மாதிரிலாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு பொறுத்துக்குமா? பிரசவம் முடிஞ்சது, பெண் குழந்தை. உங்க வைஃப் நார்மலா இருக்காங்க,
ஆனா என்னாச்சு டாக்டர்? உங்க குழந்தை இறந்தேதான் பிறந்தது. வெரி சாரி சார். நேத்து நைட்டு நல்லா தானே ஃபோனில் பேசினாரு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சே. இப்பெல்லாம் 25-30 வயசுல கூட ஹார்ட் அட்டாக் வருதுப்பா. ராஜேஷ், உங்ககிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். நோ ப்ராப்ளம் டாக்டர், சொல்லுங்க. மிஸ்டர் ராஜேஷ், உங்களுக்கு நாங்கள் எடுத்த எல்லா டெஸ்டோட ரிப்போர்ட்ஸும் வந்துருச்சு. என்னதான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அப்பாவும் அதுக்கான சான்சஸ் குறைவு. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் உடல்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அப்பாவாக சான்ஸ் இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கு குழந்தை வேணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன டாக்டர் அது? வேணும்னா நீங்கள் டெஸ்ட்டு பேபி ட்ரை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். அதுதான் சரியாக இருக்கும். நீங்கள் தத்தெடுக்கிறது தான் பெட்டர். ஓகே டாக்டர், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும், நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம். தாராளமாக யோசிங்க, மற்றபடி இது கட்டாயம் இல்லை. புரியுது டாக்டர். ஓகே ராஜேஷ். ஏங்க வா உக்காரு. ஏமா டல்லா இருக்க? இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. இல்லை, டாக்டர் இனிமே என் மூலியமாக நம்மளுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதான் எனக்கு தெரியுமே. அதுக்கு என்ன இப்போ? நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடலான் இருக்கேன். நல்ல யோசனை. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, சொந்த வீடு கார் எல்லாம் இருக்கு. அவர் ஒய்ஃப் கூட 6 மாதத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. அவர் பேரு சங்கர். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க. நான் என்ன வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறேன். என்னால் உன் வாழ்க்கையே போச்சு, நீ யாவது சந்தோஷமாக இரு. ஓகேங்க, நீங்கள் சொன்ன சங்கரையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்குமே அந்த பெட்ரூம் சம்பவம், அது நடக்காது. பரவாயில்லையா? ஏன் 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 நடக்காது? அட மக்கு புருஷா, முதல்ல கட்டிக்க சொல்கிற உங்களையும் கொன்னுடுவேன், ரெண்டாவதா கட்டிக்கிட்ட சங்கரையும் கொண்டுடுவேன், அப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அதனாலதான் சொன்னேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கிற அந்த பெட்ரூம் சம்பவம் நடக்காதுன்னு. இப்ப புரியுதா? சரி சரி, ஒரு நல்ல நல்லா பார்த்து எனக்கும் சங்கருக்கும் கல்யாணத்தை முடிச்சிருங்க. எனக்கும் கொலை பண்ணணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆத்தாடி, போதுமா தாயே, அளவிடு, தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சுக்கோ. அப்படி வாங்க வழிக்கு. இது புருஷ லட்சணம். இதுக்கு மேல இந்த பேச்சு எடுத்தீங்க, நான் பத்ரகாளியா மாறிடுவேன். நீ பத்ரகாளியா மாறுவ, 11வது காளியா மாறுவ. ஆளை விடு, சங்காத்தமே வேண்டாம். இப்படி குழந்தை இல்லைன்னு அழுகிறாளே, ஏன் இவங்களுக்கு குழந்தை இல்லை? இப்பதான் நிறைய பேர் டெஸ்ட் டியூப் குழந்தை பெத்துக்கிறாங்களே, அப்படியாவது ஒரு குழந்தை பெத்துக்கலாமே. கவிதா, வேற வழி இல்லை, நீங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்கறது தான் நல்லது. நீங்கள் சொல்கிற மாதிரி டெஸ்ட் டியூப் பேபி பெற்றுக்கிறதுன்றது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். அதனால தான் சொல்கிறேன், டெஸ்ட் டியூப் பேபி வேணான்னு.
என்னங்க காலையிலே போனீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல? இந்தா குழந்தைய தத்தெடுக்கிற விஷயமா போயிருந்தேன், போனதுக்கு இந்த அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. ஏதாவது சந்தேகம்னா இந்த அப்ளிகேஷனில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க சொன்னாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். நான் கவிதா. சொல்லுங்க மேடம். ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக ஹோம்ல இருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தோம். சொல்லுங்க மேடம். அதுல ஏதாவது சந்தேகம்னா ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன சந்தேகம்? அதான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மேடம். நாங்க இப்ப வாடகை வீட்டுல தான் இருக்கோம். மாசம் 15,000 தான் வருமானம் வரும். நாங்க அப்ளை பண்ணா குழந்தையை தத்தெடுக்க முடியுமா? இல்ல மேடம், கொஞ்சமாவது நீங்க வசதியா இருக்கணும். உடல்நிலையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். குறிப்பா சொல்ல போனா உங்க கணவருக்கு எந்த நோய் நொடியோ இல்லாம இருக்கணும். இது எல்லாம் சரியா இருந்ததுன்னா எங்க இடத்துல இருந்து சில அதிகாரிகள் வந்து உங்க வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. எல்லாம் ஓகேனா உங்களுக்கு குழந்தையோட போட்டோ அனுப்புவோம். இது எல்லாம் நடக்க நீங்க 6 மாச காலம் எங்க கூட தொடர்புல இருக்கணும். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் சரியா இருந்துச்சுன்னா நீங்க குழந்தைய தத்தெடுத்துக்கலாம். ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஏமா ரொம்ப டல்லா இருக்க, போன்ல என்ன சொன்னாங்க? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க தத்தெடுக்கிற குழந்தைக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் எங்க கண்காணிப்புல தான் இருப்பாங்க. சப்போஸ் இடையில ஏதாவது பிரச்சனைனா குழந்தைய திரும்ப நாங்களே பெற்றுக்கொள்வோம். அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு அக்ரிமெண்ட் காப்பில கொடுத்துருவோம் மேடம். எங்க நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என்ன கவிதா, நீ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க, விடு பாத்துக்கலாம். என்ன 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 சொன்னீங்க? குழந்தை மாதிரியா? அப்போ நான் வேணா உங்க குழந்தையா இருந்துறவா? நீங்க என்ன உங்களோட பொண்ணா பாத்துக்குவீங்களா? பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்பா மேல பாசமா இருக்கும். நான் உங்க மேல பாசமா தானே இருக்கேன். அதுல உனக்கு என்ன சந்தேகம் கவிதா? இன்னில இருந்து நீ எனக்கு குழந்தை, நான் உனக்கு குழந்தை. நீ அழாம இரு, அதுவே எனக்கு போதும். அதான் சரி, இப்ப ஒன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு நான் குழந்தை, எனக்கு நோய் குழந்தைன்னு, அது போதும். இனிமே நாம அப்படியே இருப்போம். வாழ இசைந்து வாழ தவம் இருந்தேன் தாயே, ஒன்றாய் சேர்ந்து நன்றாய் வாழ வர கிடைத்ததே. உயிரிலே நாம் கலந்தோம், உறவினிலே இணைந்தோம். உயிரிலே நாம் கலந்தோம், உறவினிலே இணைந்தோம். உனை நான் உனை நான் தோளில் சுமந்து ஊர்வலம் வருவேன். ஒன்றாய் சேர்ந்து நன்றாய் வாழ வரம் கிடைத்ததே. என்ன மகனே, நீங்க சொன்ன மாதிரி ஒரே வாரத்துல வண்டி கத்துக்கிட்டேனா? வண்டி கத்துக்கிட்டா தைரியம் வரும்னு சொன்னீங்க, அப்படியெல்லாம் ஒன்னு வரலையே. இப்ப உனக்கு தெரியாது, அதுக்கான சூழ்நிலை வரும்போது உனக்கே புரியும். ஓகே.
ஆச்சுங்க, என்னங்க செய்து? இருங்க ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். முடியலையே. எங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணா வரல, நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. என்ன ராஜேஷ், எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்ல டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்லாதீங்க. இந்த ராத்திரியில் ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை தனியாக கூட்டு வந்த உங்கள் ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அவங்க உங்களை சரியான நேரத்தில் யாரையும் எதிர்பார்க்காம பைக்கிலே கூட்டு வந்ததுனால தான் என்னால் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. உடம்பு பார்த்துக்கோங்க, இப்போ வந்தது ஒரு மைல்டு அட்டாக் தான். ஆனால் இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனிமேல் இது மாதிரி ஆச்சுன்னா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக வந்து முடியும். பார்த்துக்கோங்க. வெரி கிரேட்மா, கரெக்டான டைமுக்கு உங்கள் வீட்டுக்காரை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டீங்க. நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிரும். இப்போ என்ன வேலை பார்க்குறாருமா உங்கள் வீட்டுக்காரு? நாங்கள் சின்னதாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம் டாக்டர். அந்த டென்ஷன் தான் நிறைய. காலையில் 5 மணிக்கு மார்க்கெட் போயிட்டு வந்து கடையை திறந்தாருனா 10 மணிக்கு தான் டாக்டர் வீட்டுக்கே வராரு. வியாபாரம் வியாபாரம்னு அதையே பார்த்துட்டு சரியான சாப்பாடு கூட இல்லாமல் இருப்பார். ஒரு 10 ரூபாய் மிச்சம் பண்ணோன்னா கூட எங்களால் முடியல டாக்டர். அதுக்கேற்ற மாதிரி ஜனங்களும் ஆன்லைன் ஷாப்பிங்னு போயிட்டாங்க. அதனால பழைய மாதிரி வருமானம் இல்லாமல் நிம்மதியாக போச்சு டாக்டர். அதுவே இவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு டாக்டர். இந்த காலத்தில் நமக்கு நோய்க்கு பாதி காரணமே இந்த மாதிரி தேவையில்லாத டென்ஷனும் ரெஸ்ட் இல்லாத வேலையும் தான் நோய்க்கு காரணம். அதனால தான் சொல்கிறேன், வீட்டுக்கு போன உடனே கடைக்கு போகிறேன்னு கிளம்பிட போகிறாரு. ஒரு வாரம் இவர் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். என்ன ராஜேஷ், நான் சொன்னது கேட்டுச்சா? டேப்லெட்ஸ்லாம் நான் சொன்னபடி சாப்பிடணும். முதல்ல டிஃபன் கொடுங்க, அப்புறம் மாத்திரை. ஓகே டாக்டர். ஓகே, கேரி ஆன். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடணும். ஓகேம்மா. ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழு. என்னம்மா சாப்பிட்டதே 3 இட்லி, மாத்திரை மட்டும் 7 தரேன். நான் என்ன என் இஷ்டத்துக்காக தரேன்? டாக்டர் சொல்லி தானே தரேன். இந்த டேப்லெட்ஸ் முதல்ல போடுங்க, அப்போ தான் உடம்பு சரியாகும். சரி கொடு. எனக்கு உடம்புக்கு முடியலண்ணா, துடிச்சிடுச்சு போயே மாமா. என்னாச்சுமா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இருமா, நான் வரேன், இருமா. கவிதா, 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 என்னாச்சு உனக்கு? இருமா இருமா, பயப்படாத, உனக்கு ஒன்றும் இல்லை, இரு, டாக்டர் வந்துடுவாங்க. பாருங்க டாக்டர், என் கவிதாவுக்கு என்னமோ பண்ணுது. இவ் இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு பார்க்க முடியாது டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் பொறுமையாக இருங்க ராஜேஷ், நான் என்னன்னு பார்க்குறேன். டோன்ட் வரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். நல்ல வேலை அவங்க பேசும்போது நாக்கு குளறுதுன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க வைஃப் நார்மல் ஆயிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர்,
என் கவிதாவுக்கு எதுவும் ஆகிடாது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட பேசுவாங்க, போதுமா? ஓகே டாக்டர், தேங்க்யூ. என்னங்க 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 என்னங்க, ஐயோ கடவுளே, என்னங்க 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 என்னங்க, இங்கே பாருங்க, என்னங்க என்னாச்சு, என்னங்க 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 எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? இந்த உலகத்துல ஒருத்தர் சார்ந்து ஒருத்தர் வாழ முடியாது. உன் கணவரை பத்தி இவ்வளவு சொன்னியே, நீ இப்படி செத்துட்டா அவர் உன் மேல வச்சிருக்க நம்பிக்கைய சாகடிச்சுதாடுமே, அதை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவர் சொன்ன தன்னம்பிக்கையான வார்த்தையை நினைச்சு ஒரு புது மனுஷ மாறப்பாருமா? அம்மா, வார்த்தை சொன்னவங்க செத்தாலும் சொன்ன வார்த்தை சாகாதுமா? இந்த பூமியில வாழ்றதுக்கு 1000 வழி இருக்குமா? எல்லா பிரச்சனைக்கும் சாவுதா முடிவுன்னா இந்த உலகத்துல உயிரோட யாரும் இருக்க மாட்டோம். இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்களே தன்னம்பிக்கை வாழும்போது உனக்கு என்னமா குறை? நீ நினைச்சா உன் கணவரை சாமியா வாங்கி நீ வாழ போற வாழ்க்கைய மத்தவனுக்கு உதாரணமா வாழ பாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம்.